ஹாய் நண்பா ஸோ என்ன நம்ம டிஎன்ஜாப் சோனில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசிஎஸ் கியூடி ரெக்ரூட்மெண்ட் பற்றி அப்டேட் தான் இந்த விடையில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய டாடா கன்சல்டென்சி சர்வீஸில் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா என்கியூடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது நேஷ்னல் குவாலிஃபைட் டெஸ்ட்டு ஸோ வருஷம் வருஷம் ஒரு நான்கு பேட்ச்கிட்ட அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு ஃபைனல் பேட்சு ஸோ இந்த ஃபைனல் பேச்சுக்கான அறிவிப்பு வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் விட்டுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் ஸோ டிஜிஎஸில் என்குடி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ ஐடி ஃபீல்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் போதும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் போதும் ஸோ அதுவும் வந்து இதில் மென்ஷன் நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் யுஜி பிஜி அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியர் ப்ரீ ஃபைனல் இயர் அண்ட் ஃபைனல் இயர் அதாவது நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ தாராளமாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் அது மூலமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அதுவும் ஐடி செக்டரில் கிடைக்கும் ஸோ ஐடி செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி செக்டருக்கான ஜாப் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க ஜாப்ஸ் இருக்குது அதாவது ஐடி செக்டர் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி ரிலேட்டடாக இருக்கும் இன்னொன்று வந்து வேற ரிலேட்டடாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு டிப்ளமோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம் இது மூலமாக நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து ஃப்ரெஷர் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இரண்டு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த எக்ஸாம் அதாவது இந்த டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் மட்டும் இருக்காது இந்த டிசிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா இந்த என்க்யூட்டி டெஸ்ட்டை நீங்கள் க்ளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸில் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை டாட்டாவோட எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் டைட்டானில் ஒர்க் பண்ணிக்கலாம் எக்யூஃபேக்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நிறைய கம்பெனிஸ் கூட அவங்க வந்து டைப் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த என்க்யூட்டி டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வேலிட்டி உண்டு சரிங்களா வேலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மொத்தமாக வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த என்க்யூட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டு வருடம் வந்து உங்களுக்கு வேலிட்டி இருக்கும் ஸோ அந்த இரண்டு வருடத்தில் அந்த என்கியூட்டி ஸ்கோரை வச்சு ஸோ நீங்கள் கீழே பார்த்துருந்தோம் இல்லையா நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இந்த கம்பெனிஸில் கூட நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அதுக்கு கூட ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வருடம் வேலிட்டி இருக்குது தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கண்டக்டட் ஆன்லைன் அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் கூட வைக்கிறாங்க நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து கூட எழுதிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இல்லைனா அவங்க வந்து சென்டர் அலாட் பண்ணுவாங்க அது நம்ம டிஸ்ட்ரிக் வைஸில் நிறைய சென்டர் அலாட் பண்ணுவாங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருந்து இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸ்பீட் இன்டர்நெட் வேணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கேமரா வேணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பிசி வேணும் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் வேணும் இல்லைன்னா ஒரு லேப்டாப் வேணும் சரிங்களா அந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டிலேருந்து எழுத முடியும் இல்லைன்னு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அலாட் பண்ணுவாங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தென் வந்து நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு என்கியூட்டி அதாவது ஒரு நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் அவ்வளோதான் இந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் வேலை வாய்ப்பு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசி பேட்ச் வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி அதுக்கப்புறம் மே மாதம் பதிமூணாம் தேதி இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இருபதாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டெஸ்ட்டஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடுறேன் ஸோ இந்த என்்கியூடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மூணு பேட்ச் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த மூணு பேட்சுமே ஃப்ரீ டெஸ்ட்டு தான் பட் இப்போ வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல அவங்க வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து போடலை ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிசிஎஸ் என்கியூட்டி வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய என்கியூட்டி ரெண்டாவது இண்டஸ்ட்ரி என்கியூட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்கியூட்டி அப்படின்ட்டு ஒரு மூணு வேரியட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன கேட்டால் நான் எதை ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் என்கியூட்டி இந்த என்கியூட்டி வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ இதோட அமௌண்ட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்கியூட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி ஐடி ப்ரோக்ராமிங் இல்லைனா உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் ஐடி படிக்கல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் முடிக்கல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலை பட் வேறு ஏதாவது ஒரு டிகிரி நான் முடிச்சிருக்கேன் எனக்கு வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கனா முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மூணு பேட்ச் அறிவிச்சுருந்தாங்க அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஒரு த்ரீ நைன்ட்டி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் பே பண்ணி தான் இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ் நேஷ்னல் குவாலிஃபை டெஸ்ட் வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதையும் வந்து போட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய இம்ப்ரூவ்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஸோ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் அந்த டேலண்ட் இருக்குல்ல அது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இன்கேஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து படித்து முடிக்கிறீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் வந்து ஆஃப் கேம்பஸ்லாம் வைப்பாங்க ஸோ பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிச்சு அது நல்லாவே தெரியும் நமக்கு ஸோ இப்போ நீங்கள் மேனுவலாகவே ஒரு கம்பெனியில் நீங்கள் ஜாப்புக்கு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த என்கியூட்டி டெஸ்ட் நீங்கள் எழுதிட்டு போய் அதில் உங்களுக்கு ஸ்கோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் நம்ம பார்த்துருந்த அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் நீங்கள் டக்குன்னு நீங்கள் அதில் பிளேஸ் ஆகிடலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இந்த மாதிரி என்கியூடி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ட் விசபிலிட்டி லைக் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காங்க இந்த என்்கியூட்டி டெஸ்ட்டுக்கான மெயின் ரீசனே அவங்க போட்டிருப்பாங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட் அட்டம் தான் நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எத்தனை டைம் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் வருஷம் வருஷம் அவங்க எஜ் இந்த டெஸ்ட் வந்து போட்டு தான் இருப்பாங்க நீங்கள் வந்து எழுதி எழுதி பார்த்துட்டே இருக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு இன்டர்வியூ போயிடலாம் சரிங்களா ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்பையும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி டாப்ல ஒரு பாக்ஸ் இருக்கும் நான் லெட்டரை காட்டுறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் எந்த வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட நம்ம மூணு வேரியன்ட் பார்த்துருந்தோம் ஸோ இதில் மூணு வேரியன்ட் இருக்குது நார்மல் அப்புறம் இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்டிக்யூட்டி இதில் எந்த வேரியன்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ அதோட வேலிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஸோ ஓகே இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நோ அப்படின்னு சொல்லி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் அதை டச் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும் ஸோ இதில் நீங்கள் எந்த வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஸோ நான் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் பை நோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இடது பக்கம் இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் இல்லை நான் டிசிஎஸ்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வரேன் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஸ்டெப்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து இமெயில் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அகேன் நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது அமௌண்ட் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் பட் அது வந்து ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ நீங்கள் அந்த வீடியோட லிங்க்கும் நான் தரேன் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை படித்து முடிச்சிட்டு ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி பாய்